சேலத்தில் அதிக விலைக்கு உப்பு விற்கப்பட்டதை அடுத்து மூன்று உப்பு குடோன்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சீல் வைத்துள்ளது. உப்பு விலை பல மடங்கு உயரப்போவதாகவும் சேலத்தில் பரவிய வதந்தியால் பொதுமக்கள் மூட்டை மூட்டைகளாக உப்பு பொட்டலங்களை வாங்கி இருப்பு வைக்க துவங்கினர். இதை பயன்படுத்தி வணிகர்கள் சிலர் உப்பை அதிக விலைக்கு விற்றதால் பல இடங்களில் பிரச்சினை எழுந்தது. இந்த நிலையில் சேலம் மாநகரில் பல்வேறு இடங்களில் நேரில் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட கலெக்டர் சம்பத் மளிகை கடைகளில் உப்பு இருப்பு குறித்தும் உப்பின் விலை குறித்தும் கேட்டறிந்தார். சேலத்தில் அனைத்து நியாய விலை கடைகளுக்கு தேவையான உப்பு கையிருப்பு உள்ளதால் உப்பு குறித்த வதந்தியை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார். வதந்தி பரப்புவோர் மீதும் அதிக விலைக்கு உப்பு விற்பவர்கள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அப்போது கலெக்டர் எச்சரித்தார். அரசினுடைய 1541 நியாய விலை கடைகளிலும் 60 டன் உப்பு போதுமான அளவு இருப்பு உள்ளது. பொதுமக்கள் யாரும் அதிக விலைக்கு வாங்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். வதந்தி யார் பரப்புனா காவல்துறைக்கு உத்தரவிட்டிருக்கோம். அவங்க விசாரணை பண்ணி அந்த வதந்தி யார் பரப்புனா என்பது நடவடிக்கை எடுக்கப்படும். இதனிடையே கூடுதல் விலைக்கு உப்பு விற்பனை செய்ததாக சேலம் செவ்வாய்ப்பேட்டையில் உள்ள 3 உப்பு மண்டிகளுக்கு சீல் வைக்கப்பட்டது.